சைரஸ் மிஸ்திரி வாடியா ஆகியோரை வாரியத்தில் இருந்து நீக்குவது தொடர்பாக நடக்கும் அசாதாரண பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பங்குதாரர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது டாடா ஸ்டீல் நிறுவனம் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பில் இருந்து சைரஸ் மிஸ்திரி நீக்கப்பட்டார் அவருக்கு மாற்றாக எஸ்பிஐ யின் முன்னாள் தலைவர் ஓபி பி பட் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் அசாதாரண கூட்டம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க உள்ளது இந்த கூட்டத்தில் சைரஸ் மிஸ்திரி வாரிய இயக்குநர் வாடியா ஆகியோரை நீக்குவது தொடர்பாக பங்குதாரர்களின் கருத்து கேட்கப்பட உள்ளது கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் நீக்கப்படலாம் என்று தெரிகிறது இந்த கூட்டத்தில் டாடா சைரஸ் மிஸ்திரி இடையே மோதல் தொடர்பாக பங்குதாரர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிகிறது